நெகிழ்வுத்தன்மையோட இருக்கணும். அப்பதான் அது ஒரு அறிவியல் மொழியாகும்னு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு ஒரு கிழவர். இன்னைக்கு அவருடைய பேர குழந்தைகள் அதை நிறைவேற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு குழுவைதான் அடுத்ததா நம்ம சந்திக்க போறோம். ஏற்கனவே ஊர் போன பாதையில போறது ரொம்ப சுலபம். ஆனா வழியே இல்லாத இடத்துல வருங்காலத்தை யோசிச்சு தடம் அமைக்கிறது அப்படிங்கிறது சுலபமான வேலையே கிடையாது. ஆனா அது ஒரு ஸ்வீட்டான சவாலா எடுத்துக்கிட்டு இந்த குழு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு இந்த ஏவிக்கு ஒரு நட போயிட்டு வாங்களேன். நவீன தமிழுக்கான நாற்று கணியம் அறக்கட்டளை. தமிழ் இணையத்துக்கு ஏற்ற மொழி அல்ல என்ற மூட நம்பிக்கையை உடைத்து தூய தமிழில் தொழில்நுட்பத்தை வடிவமைக்கும் இளைஞர் சக்தி இவர்கள். நிரலாக்கத்தை தமிழ்மயப்படுத்துவது, அதற்கான இ புத்தகங்களை உருவாக்குவது, உரை ஒலி மாற்றி எழுத்துணரி உருவாக்குவது என கணினியியலில் எல்லோருக்கும் பயன்படும் அழகு தமிழ் சாத்தியங்களை அகலப்படுத்தும் இந்த இளைஞர்கள் ஃப்ரீ தமிழ் ebooks.com மூலமாக கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமத்தின் கீழ் பதிப்புரிமை விதிகளுக்கு உட்பட்டு 650-க்கும் மேற்பட்ட மின் புத்தகங்களை வெளியிட்டு தமிழ் சமூகத்தின் அறிவு பசி ஆற்றுகிறார்கள். இவர்களின் ஒலிபீடியா மற்றும் ஒரு டிஜிட்டல் இளமை புதுமை. இந்த திட்டத்தின் மூலம் வெளியிடப்படும் ஒலி நூல்களை 8 திக்கும் இருக்கும் உலகத் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். சங்க இலக்கியம் தொடங்கி மெஷின் லேர்னிங் வரை அனைத்தையும் உள்வாங்கி தொழில்நுட்ப தமிழை வளப்படுத்தும் இந்த அறக்கட்டளை நாயகர்கள் சீனிவாசன், நித்யா, அன்வர், கலீல், கார்கி, லெனின், அருணாச்சலம் ஆகியோரை நம்பிக்கை இளைஞர்களாக அங்கீகரித்து உற்சாகம் கொள்கிறது ஆனந்த விகடன். கனியம் அறக்கட்டளையோட முக்கியமான நோக்கம் என்ன, ஒவ்வொரு துறையிலும் வந்து இது மக்கள் மயமாக்கணுன்றது தான் அடிப்படையான ஒரு நோக்கம். அதை வந்து ஃப்ரீ தமிழ் புக்ஸ் ரொம்ப சரியாக செஞ்சிட்ருக்கு. மறுக்கப்பட்ட நூல்களையும் மறந்து போன நூல்களையும் திருப்பியும் ஆவணப்படுத்துறதும் அதை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரதும் தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதே செயல்பாடை வந்து மென்பொருட்கள்லையும் மற்ற துறைகள்லையும் கனியம் வந்து படிப்படியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது.